வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங், வெல்கம் டு ஜயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக முளைக்கீரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு மசாலா தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, போட்டு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் சரி கலகலாக இருக்கும். அந்த முளைக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முளைக்கீரை ஒரு கட்டு, உருளைக்கிழங்கு 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு. அந்த முளைக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா செய்யறது பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கிறோம், 2 கை வெங்காயம், அதாவது 200 கிராம் சொன்னால் 2 கை வெங்காயம் போட்டு வதக்கிடுறோம், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிடுறோம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கி தொக்கு மாதிரி செஞ்சிடுறோம். அந்த கீரையை அலசி வச்சுருக்கோம், கீரை 3 வாட்டி அலசிடுறோம், மண் போக கட் பண்ணிடுறோம், முளைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிறோம், உப்பு போட்டுறோம், உருளைக்கிழங்கை வேக வச்சு, உருளைக்கிழங்கை வேக வச்சு நாளாக கட் பண்ணி நல்லா கீரை வெந்த பிறகு அது கீரையோட சேர்த்துடுறோம். ஒரு மாதிரி திக்க தொக்கு மாதிரி வந்துடுது உருளைக்கிழங்கையும் அந்த கீரையும், இதுவும் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிடும்போதும் சரி, அதே மாதிரி சப்பாத்தியோடையும் சரி, தயிர் சாதத்தோடையும் சரி, சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போதும் ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு உருளைக்கிழங்கு கீரை மசாலா. நீங்கள் கேட்கலாம், கீரை முளைக்கீரைலாம் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாமா? பருப்பு கீரை தவிர நீங்கள் எதுவும் சேர்த்துக்கலாம், முளைக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை, பருப்பு கீரை அவ்வளோ சரியாகத்த இந்த மசாலாவுக்கு சரியாக வராது, கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பருப்பு கீரை தவிர நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம், பசலைக்கீரை சேர்க்கக்கூடாது, பசலைக்கீரையும் பருப்பு கீரையும் தேவையில்லை, அதை மட்டும் யூஸ் பார்த்துக்கோங்க. முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த கீரை சொல்லும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, மலச்சிக்கல் வராது. கீரை நீங்கள் எந்த ஃபார்மாலும் சாப்பிட்லாம், கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம், கீரை பொரியல சாப்பிட்லாம், கீரை உருளைக்கிழங்கு போட்டு ஆலு பாலக்க சாப்பிட்லாம், சம் கீரை சாம்பார் சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு ஃபார்மில் கீரை வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அந்த கீரைன்னு சொல்லும்போது ஒரு 2 டிஷ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுரும், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நல்லா வதக்கலாம், எல்லாருக்கும் இந்த பசலைக்கீரையும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதை எந்த சொன்னால் ஆலு பாலக் அப்படின்னு சொல்கிறோம், ஹோட்டலில் வாங்கி நல்லா சாப்பிடலாம், பசலைக்கீரோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ஆலு பாலக் எப்படி செய்யறது? பசலைக்கீரையை ஆஞ்சிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துங்க, 1 வேக்காடு மிக்சியில் போட்டு ஒரு கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க, தனியாக பாதத்தை கொட்டிக்கோங்க, உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க, வெங்காயத்தை பொன்முருளை வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க, நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பாலக் போட்டுங்க, பசலைக்கீரை போட்டு நல்லா வதக்கிடணும், உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை போட்டுக்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும், திக்காக இருக்கும். ஊற்றிக்கிற பதத்தில் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து புலவோட ஊற்றி சாப்பிடும்போது சுபமாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, நான், ரோட்டியோடு சாப்பிடும்போது இந்த ஆலு பாலக்கு கலகலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் காரம் வேணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ சோம்பு கிடையாது, சீரகம் தான் அதுக்கு தாளிக்கணும், சீரக தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இதில் இஞ்சி பூண்டு அரவை,
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நல்லா வரைக்கும் தூக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வேறு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டோம். நல்லா வதக்கிட்டோம். இதில் உப்பு போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீரை போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை சுருங்கிடும். கலகிருப்போம். ஓகே, இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் நினைக்கலாம் என்ன உருளைக்கிழங்கு போடாமையே கீரையை போட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ போட்டோம்னா மேஷ் ஆகிடும். அதனால தான் கீரை வெந்த பிறகு இந்த வெந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு உப்பு போட வேக வச்சுருக்கேன். அதனால் இதை கட் பண்ணி கடைசியில் போட்டுக்கலாம். இந்த கீரையில் சொன்ன ஆலு பாலக்குன்னு சொன்னேன். கீரையும் கொத்துக்கறி கறியை கொத்துக்கறி என்ன பண்ணணும், குக்கரில் போட்டு நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுருங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டாரவை பச்சை மிளகாய் உப்பு போட்டு கொஞ்சம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. அது வெந்த பிறகு என்ன பண்ணுங்க, அதை கீரை அதில் போட்டுருங்க. இன்னொரு வேக்காடு கொடுத்துருங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த கீரையோடு வெந்த அந்த கறியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வரும். ஒரு மாதிரி இந்த கறிக்கும் அந்த கீரைக்கும் சூப்பராக வரும். கடைசியை இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கீரை கொத்துக்கறி பாப்பா சப்பாத்தியோடையும் சரி சாதத்தில் போட்டு பாடுறது சரி பிரியாணியோடையும் சரி கலகலாக இருக்கும். ஸோ இந்த கீரை வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஜெயா டீ வழங்கம் சுயசு நிகழ்ச்சிக்கு. கீரை சூப்பராக வந்துடுச்சு. வாசனை அட்டகாசமாக இருக்குது. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையும் உருளைக்கிழங்கும் ஒரு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கொதி வச்சா போதும். இந்த கீரைக்கும் உருளைக்கிழங்குக்கும் மசாலாக்கும் ஒரு பஞ்சு வேணும். அந்த பஞ்சு வேணும் அப்படின்னா சொல்ல மறந்தது மிளகுத்தூள் கடைசியில் அப்படி தூவன மாதிரி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா சாதம் சூடாக எடுத்துக்கோங்க. இந்த சூடான உருளைக்கிழங்கு கீரை
மசாலா எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கடிக்கிற பதத்தில் இருக்கட்டும், இந்த உருளைக்கிழங்கு இருந்தால் இப்போது இந்த உப்பு, இந்த மிளகுத்தூள், இந்த காரத்தை அப்படியே உறிஞ்சிக்கும். நினச்சி பார்த்துக்கோங்க, நல்ல சூடு சாதம் பிளேட்டில் இருக்குது. இந்த மசாலா அதில் போடுறோம், பிசைகிறோம், தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல மீன் வறுவல், நல்ல மட்டன் தொக்கு, சிக்கன் ஃப்ரை, அதே மாதிரி வெஜிடேரியனில் நல்ல வாழைக்காய் வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பயம், வேறு என்ன காய்கறி சேர்க்கலாம் இதில் சேர்த்தா எப்படி நல்லாயிருக்கும்? ஆக்சுவலாக இந்த காய்கறியில் ஹார்டான வெஜிடபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கை வேக வச்சு போடுறது, அதே மாதிரி நூற்கொல்லை வேக வச்சு போடுறது, டர்னிப்பை வேக வச்சு போடுறது, கேரட்டை வேக வச்சு போடுறது. ஸோ இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது அதுக்கே உண்டான மனம் சுவை தனியாக இருக்கும். அதுக்கு கேரட்டு போடலாம், டர்னிப் போடலாம், நூக்கல் போடலாம், பீட்ரூட் தவிர ஹார்ட் வெஜிடபிள்ஸ், கருணக்கிழங்கு போடலாம், வாழைக்காய் போடக்கூடாது. சில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கீரைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இப்போது கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பாட்டு இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பூனை கண்ணுக்கு அப்படின்னு. அதனால் பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ நல்லது, அயன் சத்து, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணிக்கும் போது டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிடணும். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட்டும் கால்சியம் இருக்கிறதால முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், கடுகு, காஞ்சி மிளகாய், கடவுளை தலைக்கிறதுக்கு வெங்காயத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், இந்த முருங்கீரை போட்டு நல்லா வதக்கிறோம், உப்பு போட்டுறோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து முருங்கீரை வேக வைக்கணும். அந்த பழுப்பு கலராக இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே போடணும், இல்லைன்னா உடம்பு ஒத்துக்காது. அந்த முருங்கீரையை போட்டு நல்லா வதக்கிறோம். நல்லா ட்ரையான பிறகு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூம்பல் மேலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முருங்கீரையை சாதத்தில் போட்டு பெசல் சாப்பிடும்போது நெய் விட்டு சூப்பராக போயிடுவேன். நம்ம யாருமே வந்து அகத்திக்கீரை சாப்பிட்றதே கிடையாது. அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு மாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அந்த அகத்திக்கீரையிலையும் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. அகத்திக்கீரை பொரியலும் இதே மாதிரி பண்ணலாம், அகத்திக்கீரை காரக்குழம்பு பண்ணலாம். கீரையில் நிறைய குழம்பு, வெந்தயக்கீரை காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரைன்னு எடுக்கும்போது தயவுசெய்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கீரை சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போது இந்த கீரை, அதாவது முளைக்கீரை, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. முளைக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா நச்சுன்னு இருக்குது, சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் ஒரு வித்தியாசமாக சாம அரிசி வச்சு சாமை சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அந்த சாமரிசியில் ஒரு சிக்கன் பிரியாணி கலகலாக இருக்கும். வெஜிடேரியன் இருந்தால் வெஜிடேரியன்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெஜிடபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாமை அரிசி பிரியாணி, சாமை அரிசி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சாமை அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 கிழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது சாம அரிசியை வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி, சாம அரிசி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிடுறோம். இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா வெறும் கருவேப்பிலை தான், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 தியும் போட்டு வதக்கிறோம், வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம், இஞ்சி போட்டு போடுறோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிறோம், சிக்கனை போட்டு வதக்கிறோம்,
மிளகாத்தூள் தனியாத்தூள் மாத்திரம் போட்டு நல்லா வதக்கிட்டு சாமரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் களைஞ்சிட்டு சாமரிசியும் போட்டு நல்லா வதக்கிறேன். சாமரிசி நீங்கள் வேக வைக்கணும்னா ஒன்றுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் வரலாம் தண்ணி விடலாம். நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதை ரெண்டு பேர்த்தான் போதும். ஊற வைக்காமல் அப்படியே கழுவி போட்டிங்கன்னா ரெண்டே கால் கழுவாட்டு தண்ணி விடணும். போட்டு உப்பு போட்டுங்க. போட்டு அந்த கொப்பளம் கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான சாமை அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வெஜிடேரியன் சொன்னேன். இதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பொட்டை வதக்கிறோம், தக்காளி பொட்டை வதக்கிறோம், கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். சாமரிசி போட்டு, அதாவது மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சாமரிசியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டே கால் தண்ணி விட்டு உப்பு போட்டு கொப்பளமாக வரும்போது கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சு மேலே மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான சாமி அரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது என்ன சூடாகிடுச்சு, இதில் தாளிப்புக்கு நான் சொன்னேன் வெறும் கருவேப்பிலை மட்டும் தான். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இதுக்கு வெங்காயம், வெங்காயம் ரெண்டுக்கு போட்டு நல்லா வதக்கணும். சாமரிசி, சாமை, வரகு, திணை, குதிரவாளி, இந்த நாலுமே வந்து குறுந்தானியங்கள். நீங்கள் கம்பு சேர்த்துக்கலாம், கேழ்வரகு, மக்காச்சோளம், பட் மெயின் அந்த நாலு சாமை, திணை, வரகு, குதிரவாளி. பெஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நார் சத்து நிறையா இருக்குது, பாஸ்பேட்டுன்ற சத்து இருக்குது, கால்சியம்ன்ற சத்து இருக்குது, அதே மாவு சத்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த சாமை, வரகு, திணை, குதிரவாளி சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஒரு உகந்த உணவு. இவ்வளோ நாள் சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அப்படின்னா கோதுமை சாத்து போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக இப்போது சாமை, வரகு, திணை, குதிரவாளி எது வேணாலும் நீங்கள் ஒரு அரிசி டெய்லி சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இதில் எந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம், நான் சொன்னேன் பிரியாணி சொன்னேன், வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம், சிக்கன் பிரியாணி பண்ணலாம். சாமை அரிசியில் ஒரு நல்ல கிச்சடி பண்ணலாம், வரகு அரிசியில் நல்ல கிச்சடி பண்ணலாம், வரகு அரிசியில் வெண்பொங்கல் பண்ணலாம், திணை அரிசியில் ஒரு நல்ல அருமையான புளி சாதம் பண்ணலாம், எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம், அதே மாதிரி குதிரைவாளியில் ஒரு நல்ல பிரியாணி பண்ணலாம், ஒரு பிரிஞ்சி பண்ணலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இந்த நாலு, சாமை, குதிரைவாளி, திணை அண்டு வரகரிசியில் நல்லா பண்ணலாம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஏன்னா அந்த வரகரிசிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல வரப்போது பெரிய பெரிய கோவில்களில் கலசம் இருக்கும் கோபுரத்து மேலே, அந்த கலசத்து உள்ள வரகரிசி கொட்டி வச்சு அந்த கலசத்தை முடிவு வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மழை இடி இருந்துச்சுனாங்களோ அந்த இடி கீழே விழுது இல்லையா, அந்த இடியை வந்து தாங்கக்கூடிய சக்தி இந்த வரகரிசிக்கு இருக்குது. அந்த கலசத்தில் உழாம தாங்கக்கூடிய சக்தி இந்த வரகரிசிக்கு இருக்குது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் கோயிலில் வரகரிசி போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வரகு, சாமை, திணை, குதிரவாளி எல்லாம் புதுசாக தெரியுது. ஆனால் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா வரகரிசி இருக்குது, சாமை இருந்துச்சு, குதிரைவாளி இருந்துச்சு, அதே மாதிரி திணை அரிசி இருந்துச்சு. திணை அது எல்லாருக்குமே தெரியும், அந்த திணை மாவில் வந்து லட்டு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் வரகு, சாமை, குதிரவாளி கண்டிப்பாக ஒரு நல்ல அருமையான ஒரு குறுந்தானியம், உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு குறுந்தானியம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் இஞ்சி பூண்டு அரைச்சு சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம், புளிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் கிடையாது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சாமை, வரகு, திணை, குதிரவாளியில் கூட ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா செய்வாங்க, தட்டை, முறுக்கு, ரிப்பன் போக்குடா,
அதே மாதிரி அந்த சீரை. ஸோ இந்த மாதிரி இந்த குறுந்தானியத்தில் செய்கிறது உண்டு. அடை, சாமை அடை சூப்பம். ஒரு அழாக்கு சாமரிசி, அரை அழாக்கு கடலைப்பருப்பு, கால் அழாக்கு தோரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, எட்டு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் பெருங்காயம். தாளிப்பு வேணும்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய் தாளித்து கொடுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் வேணும் வெங்காயம் போட்டுக்கலாம். சாமை அதே மாதிரி கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தண்ணியில் காஞ்ச மிளகாவில் ஊற வச்சுட்டு ஒன்று பாதியமாக அரைச்சிடணும். தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி கரைச்சிட்டு தோசை மாதிரி விட்டிங்கன்னா அந்த சாமை அடை அடாடா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் இந்த களிப்பணம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது கருவேப்பிலை போடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டுறேன். இப்போது இதில் சிக்கனை போட்டுறேன், நல்லா வதக்கிறேன். வதக்கிட்டு சாமையும் போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிறோம். இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இப்போ சிக்கனும் சாமியும் நல்லா வேகணும், வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கம் சுவேசு நிகழ்ச்சிக்கு. சாமை அரிசி சிக்கன் பிரியாணி. எண்ணெய் ஊற்றணும், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பழத்தை போட்டோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டோம். சாமை அரிசி ஊற வச்சுருந்தோம், போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டோம். சாமை அரிசி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி உதிரி உதிரியாக வரணும், நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சாமை, திணை, வரகு, குதிரைவாளியில் செய்யலாம். இந்த சாமை அரிசி, திணை, குதிரைவாளி, வரகு அரிசியில் லட்டு பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் நெய்யை தெளிச்சுட்டு பாலை தெளிச்சுட்டு சர்க்கரையை போட்டு பனங்கல் கன்று பொடியை போட்டு பொட்டியை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மருத்துவ குணம் உள்ள சாமை, குதிரைவாளி, வரகு, திணையை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய சப்ஸ்டியூட் அது. இந்த மாதிரி பிரியாணி செய்யலாம். நான் சொன்ன நான் வெஜிடேரியன் வேணுங்க சிக்கன் பிரியாணி செஞ்சோம், வெஜிடேரியன் வேணுங்க கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணி இதே மாதிரி தான் செய்யணும். நீங்கள் சூப்பரான சாமை சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டிஷ் பண்ணோம். முளைக்கீரை, உருளைக்கிழங்கு மசாலா, எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பருப்பு வதக்கணும், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு முளைக்கீரையை பொடியை கட் பண்ணி வச்சுருந்தோம்.
அதை கட் பண்ண முளைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை விட்டு உப்பு போட்டோம். அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நாலாக கட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு மசாலா திக்காக தூக்கு மாதிரி வந்த பிறகு இறக்கிட்டோம். அதையும் சப்பாத்தி சாத்தோடு போகிற சாப்பிடும்போது சூப்பராக இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி அந்த நான் ரோட்டியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட சாம் அரிசியை வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி எண்ணெய் ஊற்றிடுறோம். இன்றைக்கி தாளிப்பு பார்த்திங்கன்னா வெறும் கருவேப்பிலை தான், புதினா, வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம், இஞ்சி போட்டு போடுறோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிறோம், சிக்கனை போட்டு வதக்கிறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் மாத்திரம் போட்டு நல்லா வதக்கிட்டு சாம் அரிசியும் போட்டு நல்லா வதக்கிறோம். போட்டு அந்த கொப்பளம் கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாமை அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட ஒரு நல்ல ரைத்தா, மேபி தயிர் நல்லா செலுப்பிட்டு அதில் பொடியே நறுக்கின வெங்காயம், பொடியே நறுக்கின பச்சை மிளகாய், பொடியே நறுக்க தக்காளி பழத்தை போட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்டு இந்த பிரியாணியோட சாப்பிட்டு பாருங்கள், கலகலாக இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அடுத்த வாரம் சந்திங்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.